பனினி பிரெட் செய்கிறதுக்கு நம்ம வந்து மாவு பனைஞ்சிக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் கையால் பனைஞ்சிக்கலாம். ஸோ மிஷின் இருக்கிறவங்க மிஷின்லேயும் போட்டுக்கலாம். ஸோ நான் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், தேவையான உப்பு ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வந்து வார்ம் மில்க் எடுத்திருக்கேன், சூடான பால். நீங்கள் வந்து தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் பால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் ஒன்றும் நல்லா சாஃப்டாக நல்லா வரும். ஸோ நான் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு தேவைன்னா ஊற்றிக்கோங்க, போதும்னு நினைக்கிறேன். நல்லா வந்து சாஃப்டாக பனைஞ்சிருக்கு. இதை வந்து ஃபாயில் போட்டு நல்லா மூடி 1-2 மணி நேரம் வச்சிடலாம். அடுத்து நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ நான் சிக்கன் பிரெஸ்ட் வாங்கியிருக்கேன். ஸோ 2 வாங்கியிருக்கேன். 2 பிரெஸ்ட் வந்து 1/2 கிலோ வரும். அதை வந்து நான் ஸ்லைஸாக 3 ஸ்லைஸாக கட் பண்ணி கேட்டிருந்தேன். ஸோ அதுமாதிரி கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நீங்களும் வந்து அந்தமாதிரி நம்ம கட் பண்ணி கேட்கலாம், அப்படி இல்லைன்னா இந்தமாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கும், சீக்கிரம் குக் ஆகும். அதுக்கு தான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சித்தூள். ஸோ வந்து பவுட்ராக கிடச்சிச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா பேஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பப்ரிக்கா பவுடர். ஸோ காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க, காரம் கம்மியாக தானே இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில். ஆலிவ் ஆயில் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அதனால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெடி, அதில் தடவி வச்சிடலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக கிழிச்சு விட்டுக்கோங்க. ஸோ அதை மசாலா நல்லா இறங்கும். இந்த மாதிரி நல்லா பரட்டி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மசாலா வந்து அதிகமாக போட மாட்டாங்க, ஏன்னா வந்து பனினி ஸோ சீஸ்லாம் போட்டு செய்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் மசாலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் வைக்கலாம். ஸோ நிறைய நேரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஸோ நான் மாவு வந்து 2 மணி நேரம் வச்சுருக்கேன் இல்லையா, அதே அளவுக்கு நான் இதை வந்து 2 மணி நேரம் வைக்க போகிறேன். சிக்கனை வந்து நம்ம பொரிச்சிடலாம். அதுக்கு வந்து அடுப்பில் சட்டையை வச்சுட்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். சிக்கனை போட்டுருவோம். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடும் வந்து 10 நிமிஷத்துக்கு கழித்து திருப்பி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுடுவோம். ஒரு 20 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமா சிக்கனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பனினி ஆரம்பிச்ச வேண்டி தான். ஸோ மாவு வந்து நல்லா வந்து புளிச்சிருக்கு. சின்ன சின்னதாக ரவுண்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஓவல் ஷேப்பில் நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக ரோல் பண்ணதுக்கப்புறமா உடனே வந்து நம்ம சுடக்கூடாது. ஸோ வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். ஆப்ஷனல் தான், பட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கருப்பு எள்ளு, ரோசக்கல் கிட்ட வச்சிடலாம்.
திருப்பி ஊற்றலாம். ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். சுட்டை எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கட் பண்ண வரும். அதுக்கப்புறம் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன இடத்துல மயோனைஸ் போட்டுக்கோங்க. அதில் சில்லி சாஸ், மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் மயோனைஸும் சில்லி சாஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு இதில் தடவிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் சிக்கன் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஜலபீனஸ், இது கொஞ்சம் உரைக்கும் ஸோ காரமாக இருக்கும், பார்த்து பிடிச்சா வச்சுக்கோங்க. எனி டாப்பிங் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குடமிளகா, ஸ்வீட் கார்ன், இதெல்லாமே வச்சுக்கலாம். அதில் மொசர்லா சீஸ் வச்சு மொதலாம். உங்கள்கிட்ட அந்த க்ரில் பண்ணுற மிஷின் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி க்ரேயர் பேன் வாங்கிக்கோங்க. அதில் ஆயில் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பன்னீர் பிரெட்டை வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சீஸ் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். எடுத்துடலாம். அருமையான சிக்கன் பன்னீர் வந்து தயாராகிடுச்சு. பாருங்கள் சீஸ்லாம் அப்படியே மெல்ட் ஆகி கடையில் போய் வாங்க தேவை, சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரிஸ்க் கிச்சனை வந்து ரசித்து பாருங்கள். இந்த மாதிரி ருசிச்சு சாப்பிடலாம்.